நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோ போலாம் நாமக்கல் மாவட்டம் ராமபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் ரமேஷ் அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் அதே ஹோட்டலில் ராமபுதரை சேர்ந்த திருமங்கை வைத்திய முப்பத்தி மூணு என்பவரும் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது அவர்களுக்குள் காதல் மலர்ந்துள்ளது இருவருமே கடந்த ஐந்து மாதத்திற்கு முன்புதான் திருமணமும் செய்து கொண்டனர் சம்பவத்தன்று திருமங்கை தனது சித்தி மற்றும் அவரது மகளுடன் நாமக்கல் அருகே மோகனூரில் உள்ள கோயிலுக்கு செல்வதாக கணவரான ரமேஷிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை இந்நிலையில்தான் திருமங்கை திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே உள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் மாலமேடு கவுண்டம்பாளையம் கவுண்டன்புத்தூர் கிராமம் வழியாக செல்லும் அமராவதி ஆற்றின் கரையோரம் புதரில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார் அவரது கழுத்து துப்பட்டாவால் நெரிக்கப்பட்டும் இருந்தது கைகள் பின்பக்கமாக கட்டப்பட்டு இருந்தது இடது கையில் காயமும் காணப்பட்டது இது குறித்து மூலனூர் போலீசில் புகாரும் செய்யப்பட்டது போலீசார் அங்கு விரைந்து வந்து திருமங்கையின் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் திருமங்கை கொலை குறித்து அவரது கணவரான ரமேஷுக்கு போலீசார் தகவலும் கொடுத்தனர் அவர் மூலனூர் விரைந்து வந்தார் உறவினர்களும் அங்கு வந்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் கொலையாளிகளை பிடிக்க தாராபுரம் டிஎஸ்பியான ஜெயராமன் தாராபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டரான மணி ஆகியோர் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளது அவர்கள் கொலையாளிகள் குறித்து தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டனர் திருமயங்கைக்கு வந்த செல்போன் அழைப்புகள் குறித்து விசாரித்தனர் அப்போது கொலையாளி குறித்து துப்பும் துவங்கியது சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த தங்கராஜின் மகனான தனபால் வயது இருபத்தி நாலு என்பவர்தான் திருமங்கையை கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அவரை போலீசார் கைதும் செய்தனர் நான் நாமக்கல்லில் ஜேசிபி இயந்திரம் ஓட்டி வருகிறேன் நாமக்கல் பஸ் நிலையத்தில் திருமங்கை தள்ளுவண்டியில் டிஃபன் கடை நடத்தி வந்துள்ளார் அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்நிலையில்தான் திருமங்கை கடந்த ஐந்து மாதத்திற்கு முன்பு ரமேஷை திருமணம் செய்து கொண்டார் இதனால் நான் ஆத்திரத்திலும் இருந்தேன் சம்பவத்தன்று அவருக்கு போன் செய்து உல்லாசமாக இருக்கலாம் என்றும் அழைத்தேன் அவரும் வந்தார் அவரை மூலனூர் அமராவதி ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று தனிமையில் இருந்த பிறகு அவரை கொலை செய்துவிட்டு பிணத்தை புதரிலே வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் மூலனூர் அமராவதி ஆற்றங்கரை பகுதி தனபாலுக்கு எப்படி தெரியும் அவருக்கு உள்ளூரைச் சேர்ந்த யாராவது உதவி செய்தார்களா என அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி மறுகிறார்கள் கொலை செய்யப்பட்ட திருமங்கை உடலானது கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது ஆனால் உடலை வாங்கி செல்ல யாரும் வராததால் அவரது உடல் கோவை அரசு ஆஸ்பத்திரி பிரேத பரிசோதனை கூடத்திலேயே இன்னும் வைக்கப்பட்டு உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க